வணக்கம். அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15, 2013 அன்று ஒளிபரப்பாகிற இந்த வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியில் தமிழை தாயாகவும் தெய்வமாகவும் கொண்டாடுகிற தமிழர்கள், அதிலும் இப்போது இருக்கிற இந்த காலத்திலே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு மதுரையிலே தமிழ் தாய்க்கு ஒரு வைகை ஆற்றங்கரை ஆற்றிலே ஒரு தமிழ்த்தாய் சிலையை நிறுவுகிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு அரசாக இருக்கிறது. தமிழை தாயாம் தமிழை தெய்வமாக புதுச்சேரியிலே வாழ்ந்த கவிஞர் சுத்தானந்த பாரதியார் பாடினார். கன்னியாகுமரி குமரி தெய்வத்தை உலகெங்கும் இருக்கிற தமிழ் நாகரிகம் பரவிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே அந்த கன்னி தெய்வம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இயேசுவை பெற்றெடுத்த தாய் கூட ஒரு கன்னி மரியாள்தான். உலகத்தினுடைய பல சமுதாயங்களில் அந்த கன்னி பெண்கள் தெய்வங்களாக, தாய் தெய்வங்களாக கொண்டாடப்படுகிற வழக்கம் பல்வேறு நாடுகளிலே பல்வேறு சமுதாயங்களிலே நிலவியிருக்கிறது. இவற்றை பற்றியெல்லாம், உலகெங்கும் இருக்கக்கூடிய தாய் தெய்வங்களை பற்றி இந்த வார நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கிறித்துவ மதத்தை எடுத்துக்கொண்டால், அவர்கள் கடந்த காலத்தை பற்றிய அகழ்வாராய்ச்சிகளிலே ஈடுபட்டு பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல இடங்களை அகழ்வாராய்ச்சி செய்து கண்டெடுத்திருக்கிறார்கள். அந்த கண்டெடுத்திருக்கிற இடங்களுக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய கிறித்தவர்களை அவர்கள் சுற்றுலாவுக்கு அழைத்து செல்கிறார்கள். இந்த 2013 அவர்கள் மேற்கொள்ள இருக்கிற இந்த சுற்றுலாக்களை பற்றி முதலிலே நாம் பார்க்க இருக்கிறோம். கடலிலே கருத்தரங்கம் நடக்க இருக்கிறது. அந்த கருத்தரங்கத்திலே நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 1, 2014 நடக்கிற இந்த கருத்தரங்கம் கிழக்கு கரீபியன் கடல் பகுதியில் சுற்றுலாவுக்கென்ற ஒரு சொகுசு கப்பலிலே நடக்கிறது. கலை, கலைப்பொருட்கள், அகழ்வாய்வுகள் இவற்றின் துணையோடு எப்படி வரலாற்றை கட்டமைப்பது என்று பற்றி பேராசிரியர் டாக்டர் கிரேக் ஈவான்சனுடைய உரைகளை இந்த கடலில் நடக்கிற கருத்தரங்கத்திலே நீங்கள் பங்கெடுத்து, இந்த சுற்றுலாவிலே நீங்கள் பங்கெடுத்தால் அன்றாடம் அவருடைய உரைகளை நீங்கள் கேட்டு இன்புறலாம். இந்த சுற்றுலா நடக்கிற நாட்களில் 7 நாட்கள் கடலில் இந்த 5 நட்சத்திர வசதி கொண்ட கப்பலிலே பயணம் செய்ய நீங்கள் செலுத்துகிற கட்டணம், உணவு, கப்பலில் பொழுதுபோக்கு செலவு, சேவைகளுக்கான கட்டணத்தை உள்ளடக்கியது. எல்லா துறைமுகங்களுக்கான வரிகள் கட்டணத்திலே அடங்கும். டாக்டர் கிரேக் ஈவான்சனுடைய பைபிள் பற்றிய உரைகளை 7 நாட்களும் நீங்கள் இந்த கடலில் நடக்கிற கருத்தரங்கத்திலே கேட்கலாம். உங்களுடைய பாஸ்போர்ட் நகலோடு $500 முன்பணம் செலுத்தி இதற்காக இதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் பதிந்து கொள்ள இருக்கிற கடைசி தேதி 1 நவம்பர் 2013 ஆகும். இந்த கப்பலினுடைய கேபினுக்குள் ஒருவருக்கு $1,870 கட்டணம். கடலை பார்க்க வேண்டிய அறையாக உங்கள் அறை இருக்க வேண்டுமானால் $2,060 கட்டணம். பழைய இலக்கியங்களினுடைய கல் தொல்லியல் பற்றியும், மிக பழமையான பைபிள் சுவடிகளுடைய கலை, அதில் இருக்கக்கூடிய கலை கலைப்பொருட்கள் பற்றியும், புதிய ஏற்பாட்டுக்கு அப்பால் உள்ள தொல்லியல் மற்றும் போதனை நூல்கள் பற்றியும், சிலுவையில் அறைவதனுடைய அதை பற்றிய ஒரு கலை வடிவம் பற்றியும், அந்த இயேசுவினுடைய காலத்திலே யூதர்கள் இறந்தவர்களை எப்படியெல்லாம் புதைத்தார்கள் என்பதை பற்றியும் டாக்டர் ஈவான்ஸ் இந்த கப்பலில் நடக்கிற கருத்தரங்கத்திலே உரையாற்றுவார்கள். கான்ஸ்டான்டின் த கிரேட் ஆட்சிக்கு பின்பு வந்த பல தலைமுறையினருக்கு இயேசுவோடு தொடர்புடைய இடங்களுக்கும் அவருடைய திரு தூதர்கள் சென்ற இடங்களுக்கும் பயணம் செய்வது புனித பயணமாக கருதப்பட்டது. பாலஸ்தீனம், ஆசியா மைனர், எகிப்து, கிரேக்கம், சிரியா நாடுகளுக்கு இத்தகைய பயணங்களை கிறித்துவர்கள் மேற்கொண்டார்கள். யூத மதத்திலே இருந்து உருவெடுத்த கிறித்துவ மதம் துவக்க காலம் முதலே ஜெருசலேமையும் இஸ்ரேலையும் ஏனைய பகுதிகளையும் மையப்படுத்தி நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை, அவை நிகழ்ந்த இடங்களை புனிதமாக கருதி வந்தாலும், 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஹோலி லேண்ட், புனித பூமி என்ற சொல்லாட்சியை கிறித்தவர்கள் பயன்படுத்த தொடங்கியதாக ராபர்ட் எல் வில்கின் என்கிற ஆய்வாளர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஹோலி லேண்ட், புனித பூமி என்ற இந்த கருத்து பழம் இஸ்ரேலில் ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்ட பைபிளிலே இருந்து பிறந்த ஒரு கருத்தாகும். அந்த காலத்திலே அங்கிருந்து இருக்கிறவர்கள் ஊர் என்று, நம்முடைய தமிழிலே நாம் சொல்லுகிற இந்த ஊர் என்ற சொல்
அந்த காலத்திலே அராமிக் மொழியில், இயேசு பேசிய அராமிக் மொழியிலே அந்த சொல் இருந்திருக்கிறது. இயேசுனுடைய பேசிய அந்த அராமிக் மொழியில், இயேசுனுடைய தாய்மொழியான அராமிக் மொழியில் அம்மாவை ஆயா என்றுதான் அழைத்தார். எனவே அம்மாவை ஆயா என்று அழைக்கிற அந்த தமிழ் சொல் வழங்கிய அராமிக் மொழியை பேசியவர் இயேசு என்பதும், அவருடைய மூதாதைகள் இருந்த இடம் ஊர் என்ற ஒரு தமிழ் ஊரின் பெயராலே இருப்பதையும் தமிழர்கள் எண்ணி பெருமைப்படலாம். அந்த ஊர் என்ற பகுதியிலே இருந்து தன்னுடைய நாட்டு மக்களை ஆபிரகாம் புனித புதிய பூமிக்கு ஒரே கடவுளை தொழ கானான் தேசம் செல்க என்று அழைப்பு விடுத்ததில் இருந்துதான் பைபிளினுடைய வரலாறு தொடங்குகிறது. ஜெருசலம் நகரம் கிமு 586 நெட்டிசாட் நெசார் என்ற அரசனால் மட்டமாக்கப்பட்ட பிறகு, பாபிலோனியாவில் அகதிகளாக அலைந்து திரிந்த நேரத்தில் இழந்த மண்ணை மீட்டெடுப்பதே யூதர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது, குறிக்கோளாக இருந்தது. இஸ்ரேல் மக்களுக்கு இஸ்ரேலிய இந்த நிலம் புனித பூமியாக கருதப்பட்டது. கிறித்தவ மதத்தினுடைய துவக்கத்திலிருந்தே கலிலி கடலை ஒட்டிய பகுதிகளே கிறித்தவர்கள் புனித பயணம் செல்லுகிற இடங்களாக அமைந்தன. ஜெருசலம் செல்வதற்கு முன்னால் இயேசு தொண்டாற்றிய கேப்பர்நாம், ஆண்ட்ரூ, பீட்டர், ஃபிலிப், மக்தலா என்ற திருத்தூதர்கள் பிறந்த இடமான பெத்சைடா, மேரி மேக்தலின் அவர்கள் இருந்த வீடு, தாக்பா என்ற இடத்திலே அவர்கள் இருந்த வீடு, இங்கெல்லாம் இயேசுவருடைய அற்புதங்கள் நிகழ்ந்த இந்த இடங்களையெல்லாம் காட்டி இவைகளையெல்லாம் இந்த புனித சுற்றுலாவிலே அழைத்து செல்கிறார்கள். பழம் பைபிளிலே கூறப்படுகிற இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. அதை அகழ்வாராய்ச்சி செய்த தொல்லியல் அறிஞர்களுடைய உரைகளை கேட்கவும், கடந்த 30 ஆண்டுகளில் நடந்த கிறித்துவ மதம் தொடர்பான ஆய்வுகள் பற்றி அறியவும், பிப்ளிக்கல் ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி என்று அந்த விவிலிய அகழ்வாய்வு தொல்லியல் சங்கத்தினுடைய கல்வி சுற்றுலாக்களை நடத்தி வருகிறது. அதிலே நீங்கள் கலந்து கொண்டால் அறிய முடியும். வட அமெரிக்காவிலே இருந்து உலகம் முழுதும் இருந்து தொல்லியல் அறிஞர்கள் உரையாற்றுகிற கருத்தரங்குகளோடு அகழ்வாராய்ச்சி நடந்த இடங்களுக்கும் சுற்றுலா அழைத்து செல்கிறார்கள். இஸ்ரேல் பற்றிய சிறப்பு சுற்றுலா அக்டோபர் 14 26 வரை 2013 இந்த ஆண்டிலே நடக்கிறது. பைபிள் திருவிழா நவம்பர் 22 முதல் 24 2013 நடக்கிறது. கடலில் கருத்தரங்கம் ஜனவரி 25 பிப்ரவரி 1 2014 நடக்கிறது. இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் சுற்றுலா மார்ச் 8 முதல் மார்ச் 20 வரை 2014 நடக்கிறது. மத்தியதர கடலில் சுற்றுலா மே 28 முதல் ஜூன் 11 வரை 2014 நடக்கிறது. ஆரம்பகால மாதா கோயில்கள் ஏர்லி சர்ச்சஸ் பற்றிய சுற்றுலா செப்டம்பர் 15 இருந்து 29 2014 வரை நடக்கிறது. கான்ஸ்டான்டின் த கிரேட் காலத்திலே ஜெருசலமில் இயேசு அறையப்பட்ட சிலுவை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கை கால்களிலும் அடிக்கப்பட்ட அந்த ஆணிகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை கண்டெடுத்தவர் அந்த கான்ஸ்டான்டின் அரசனுடைய தாய் ஹெலனா ஆவார்கள். இதை பற்றி ட்ரூ கிராஸ் செப்பரேட்டிங் மித் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி என்ற நூல் விளக்கும். நண்பர் ஜான்குமார் போன்ற நண்பர்கள் அவர்களுடைய துணைவியாரை அழைத்து கொண்டு இத்தகைய சுற்றுலாக்களிலே கலந்து கொள்ளலாம். என்னுடைய அருமை நண்பர் கல்வி அமைச்சராக இருந்த காந்திராஜ் அவர்களுடைய மனைவியார் என்னோடு படித்தவர். அவரும் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு இதை போன்ற செல்வச்சீமான்கள் பைபிள் பற்றிய இந்த கருத்தரங்கங்களில் இந்த 2 ஆண்டு காலத்துக்கும் அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டு பைபிள் தொடர்பான அகழ்வாராய்ச்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பினை பெறலாம் என்பதையும் இந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பைபிள் பற்றி ஆய்வுகளைப் போலவே சங்க இலக்கியங்களிலே கூறப்படுகிற தாய் தெய்வங்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே பரவி இருக்கின்றன. அவற்றை பற்றி யாரும் இதுவரை எந்த ஆய்வுக்கும் உட்படுத்தப்படவில்லை என்று நாம் கருதி கொண்டிருந்தாலும் கூட, புதுச்சேரியிலே 1975 ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த பி.எல். சாமி அவர்கள் இதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்கள். தாய் தெய்வத்தை தாயாகவும் கன்னியாகவும் உருவகப்படுத்தி கூறுகிற வழக்கம் மிக பழங்காலத்திலே இருந்தே மரபாக இருந்திருக்கிறது. அவளை எல்லோரை பெற்ற தாயாக கருதுவதும் அழியாத கன்னியாக கருதுவதும் சுமேரியா, எகிப்து, அசிரியா, இந்தியா ஆகிய நாடுகளில் பழைய நாகரிகங்களிலே காணப்படுகிறது.
இது பற்றி தமிழ் இலக்கியத்திலே தாய் தெய்வ வழிபாடு என்ற நூலில் புதுவையில் 1975 பி எல் சாமி ஐஏஎஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அழகுற விளக்கியிருக்கிறார்கள். ஆராய்ச்சி என்ற இதழ், நம்முடைய அறிஞர் நா வானமாமலை அவர்கள் ஆசிரியராக இருந்த அந்த இதழிலே கட்டுரைகள் வெளிவந்தன. அந்த கட்டுரைகளையெல்லாம் தொகுத்து அதனுடைய சிறப்பு அறிந்து விரிவான நூலாக எழுதி தருமாறு வானமாமலை கேட்க பி எல் சுவாமி அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் அதை எழுதி நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் கொடுத்தார்கள். அது நூலாக வெளிவந்திருக்கிறது. பி எல் சுவாமி ஐஏஎஸ் அவர்களுடைய குடும்பம் உப்பளத்திலே கோலாஸ் நகரிலே இன்றைக்கும் வாழ்கிறது. இந்த நூலை நியூ செஞ்சுரி பதிப்பகம் மறுபதிப்பாக வெளியிட்டு விட வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழிலே ஒரு தாய் தெய்வம் இருந்தது. அந்த தாய் தெய்வத்தை எல்லோரும் மோடி என்று அழைப்பார்கள். மோடி என்றால் எல்லோரையும் பெற்ற தாய் என்ற கருத்து நிலவுகிறது. மோடு என்றால் வயிறு, தமிழிலே மோடு என்றால் வயிறு என்று பொருள். மோடு என்பதற்கு எல்லோரையும் பெற்ற வயிறு என்று பெரும்பாணாற்று படையினுடைய 458 வரியில் நச்சினார்கிரை நச்சினார்கினியர் பொருள் சொல்லியிருக்கிறார்கள். பெருங்கதையிலும் மோடேந்தறிவை என்ற சொல் லாவண காண்டத்தில் 106 வரியிலே வருகிறது. பெருமோட்டு காடு கிழாள் என்று தனிப்பாடல் கூறுகிறது. தகடூர் யாத்திரை பெருமோட்டாள் என்று கூறுகிறது. பிற்காலத்திலே மோடி என்ற சொல்லுக்கு காளி, மந்திரம், தந்திரம், மோடி மஸ்தான் என்றெல்லாம் அந்த சொல் பொருள் இழந்துவிட்டது. பொருள் மாறி பிற்காலத்திலே எப்படி தாயை குறிக்கிற சொல்லாக இருந்த மோடி, மோடி மஸ்தானன் என்று அந்த வித்தை காட்டுபவனை குறிக்கிற சொல்லாக பிற்காலத்திலே மாறியிருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் அதிகமாக கேள்விப்படுகிற நரேந்திர மோடியின் பெயரிலே உள்ள மோடி என்ற சொல் தொல் பழங்காலத்திலே தமிழர்கள் வழிபட்ட மோடி என்ற தாய் தெய்வத்தினுடைய பெயராகும். நரேந்திரன் என்றால் நரனில், மனிதரில் இந்திரன் என்று பொருள்படும். ஆக நரேந்திர மோடி என்ற பெயரிலே இருக்கக்கூடிய மோடி ஒரு தமிழ் சொல். அத்வானி, அத்வானி என்ற பெயரை ஆதவா நீ என்ற தமிழ் பெயரிலே இருந்து பிறந்ததுதான் அத்வானி. சூரிய வழிபாடு காரணமாக அத்வானி தமிழ் பெயரை அவர் அறியாமலேயே சூடிக்கொண்டிருக்கிறார். அத்வானி பெயர் விளக்கம் பற்றி அளித்தவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி இயக்குனர் முனைவர் இரா மரிவாணன் ஆவார்கள். குஜராத்திலே ஓடுகிற ஒரு நதியினுடைய பெயர் குவாரி கன்னியா. இது கன்னியாகுமரி என்பதனுடைய உல்டா ஆகும். குமரி கண்டம் கடலில் மூழ்கிய பிறகு அங்கு வாழ்ந்த குஜராத்திலே வாழ்ந்த தமிழர்கள், இது குமரி கண்டம் பகுதியிலே வாழ்ந்த தமிழர்கள் வடக்கே சென்றார்கள், குஜராத்தும் சென்றார்கள். எங்கிருந்து வந்தோம் என்பதை மறவாமல் போன இடத்தில் குஜராத்தில் கன்னியாகுமரியினுடைய நினைவாக ஒரு ஆற்றுக்கு குவாரி கன்னியா என்று பெயரிட்டார்கள். குஜராத்தை ஆண்ட கண்ணன் ஒரு தமிழ் மன்னன். நப்பிண்ணை என்ற ஒரே மனைவிதான் கண்ணனுக்கு உண்டு. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல் எழுதிய ராகுல சங்கிருத்தியாயன் மகாராஷ்டிராவை பஞ்ச திராவிட நாடுகளிலே ஒன்று என்று கூறுவார். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாள நாடுகளோடு மகாராஷ்டிராவையும் 5வது திராவிட நாடு என்று தன் நூலிலே கூறியிருக்கிறார் ராகுல சங்கிருத்தியாயன். மகாராஷ்டிராவிலே இருந்து பிரிந்ததுதான் சுதந்திர இந்தியாவில் குஜராத் மாநிலம். குஜராத்திலும் பஞ்சாபிலும் பெண்களை கௌரி என்று அழைப்பதும் கௌர் என்று அழைப்பதும் குமரியினுடைய திரிவுதான். குமரிதான் கௌரி ஆகியிருக்கிறது. அகமதாபாதை ஒட்டிய லட்சுமி நாராயணன் கோயிலும் அந்த கோயிலை ஒட்டிய அருங்காட்சியகமும் மியூசியமும் இருக்கின்றன. அங்கு அகமதாபாத்திலே வாழுகிற நம்முடைய நெல்லிக்குப்பத்தை எடுத்திருக்கிற காராண்மை குப்பத்தை சார்ந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய தாக்கம் காரணமாக அவருடைய பெற்றோரால் வால் அறிவன் என்று பெயர் சூட்டப்பட்ட ஒரு விஞ்ஞானியருடைய மகள் இளவேனில் என்னை அந்த அருங்காட்சியகத்துக்கு அழைத்துச் சென்றாள். அங்கு அந்த அருங்காட்சியகத்தில் மன்னன் ஒருவன் அரியணையிலே அமர்ந்திருக்க எதிரே ஆவேசமாக கையில் சிலம்பு ஏந்தி நிற்கிற கண்ணகியினுடைய படம் ஓவியமாக இருக்கிறது. இதிலிருந்தே சிலப்பதிகாரம் குஜராத்திலே வழங்கி வந்திருக்கிறது என்று வெள்ளிடை மலையாக தெரிகிறது. 28/9/2003 நம்முடைய தேசிய அளவில் சிந்து நாகரிகம் பற்றிய கருத்தரங்கத்தை புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தியது. அந்த பண்பாட்டு கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டு நான் ஆற்றிய உரை, சிந்துவெளி நாகரிகம் என்பது குமரி கண்டம் மூழ்கிய பிறகு வடக்கே சென்ற தமிழர்கள் உருவாக்கிய நாகரிகம் என்ற கருத்தடங்கிய அந்த உரை
8 மொழிகளிலே திராவிட நாகரிகம் பற்றிய என்னுடைய கட்டுரை மொழிபெயர்க்கப்பட்டு நூலாக இணையத்திலே வெளிவந்திருக்கிறது. தேவாரத்திலே காளியை போகமார் மோடி என்றும் கடற்கோடியின் மோடி என்றும் அழைத்துள்ளார்கள். எல்லோரையும் பெற்ற வயிறு பெரிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரிய வயிறுடைய தாய் தெய்வத்தை புதிய கற்கால மனிதன் உருவாக்கினான். நியோலிதிக் மேன், புதிய கற்கால மனிதனாவான். இந்த சுடுமண் சிற்பங்கள் பிற நாடுகளிலும் இந்தியாவிலும் கிடைக்கின்றன. ஐரோப்பாவில் கிடைத்த பழைய கற்கால சிற்பங்களிலும் அவுரிங்கசியான் வீனஸ் ஆஃப் வில்லன்ட்ராஃப், பெரிய வயிறும் பெரிய கொங்கைகளும் உள்ள தாய் தெய்வங்கள் அத்துடைய சிற்பங்கள் கிடைத்திருக்கின்றன. நம்முடைய திராவிட நாகரிகம் இருந்த மொகஞ்சதாராவிலும் தாய் தெய்வங்களுடைய சிறிய சுடுமண் சிற்பங்கள் கிடைக்கின்றன. தென்னிந்தியாவில் தாய் தெய்வத்தை காட்டுகிற இரும்பு கால சுடுமண் சிற்பங்கள் கிடைத்திருக்கின்றன. கிமு 7 நூற்றாண்டைச் சேர்ந்த ஆதிச்சநல்லூர் கல்லறை புதை பொருட்களில் உலோகத்தால் ஆன சிறிய தாய் தெய்வ சிற்பம் கிடைத்திருக்கிறது. பெரிய கொங்கைகளோடு பெரிய புட்டமும் தாய்மையினுடைய அடையாளத்தை எடுத்து காட்டவே அந்த காலத்து சிற்பங்களிலே செய்யப்பட்டன என்று எழுதியிருக்கிறார் புதுவையிலே வாழ்ந்த PL சுவாமி IAS. கன்னி தெய்வம் என்ற கருத்து மிக பழங்காலத்தது என்றே தெரிகிறது. ஆண் உறவின்றி கன்னியாகவே எல்லோரையும் பெற்ற தாய் வர்ஜின் மதர் காடஸ் எல்லா நாடுகளிலும் இருக்கிறாள். அகிலாண்ட கோடி அன்னையே, பின்னையும் கன்னியென மறைவேசும் என்று தாய்மானவர் பாடியிருக்கிறார். உலக முழுதுகின்ற பெருங்கன்னி என்று திருவாரூர் புராணம் கூறுகிறது. கன்னியாகுமரி தெய்வம் ஒரு தாய் தெய்வம் என்றது தெரிந்ததுதான். காவிரி, கங்கை, சரஸ்வதி, யமுனை ஆகிய ஆறுகளையும் பெண் தெய்வங்களாக கருதுவது பண்டைய இந்திய பண்பாட்டு மரபாகும். கன்னியர் குமரி தெய்வத்தை பற்றி, கன்னியாகுமரி தெய்வத்தை பற்றி கிமு 6 நூற்றாண்டில் தோன்றிய தைத்திரிய ஆரண்யகத்தில் கூறப்பட்டுள்ளதால் கிறித்துவுக்கு முன்பே வட இந்தியாவிலும் கன்னியாகுமரி தெய்வத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள் என்பது தெரிகிறது. முதல் நூற்றாண்டில் பெரிப்ளூஸ் குமரி முனையிலே இருந்த குகையையும் அந்த துறையும் நீர்த்துறையையும் கூறுகிற பொழுது அங்கிருந்த கன்னி தெய்வத்தை பற்றி கூறியிருக்கிறார். குமரி முனையிலே இருந்த நீர்த்துறையையும் அங்கு ஆடவரும் பெண்டிரும் தாங்கள் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ள நோன்பிருந்து நீராடையதும் அவர் பதிவு செய்திருக்கிறார். கன்னியாகுமரி நீர்த்துறை தெய்வத்தை குறிப்பிடுகிற அகநானூற்றினுடைய 370 பாடல், கடல்கெழு செல்வி கரை நின்றாங்கு நீயே காணம் ஒழிய யானே வெறிகொள் பாவையிற் பொலிந்தவன் அணி துறந்து ஆடு மகள் போல பெயர்தல் ஆற்றேன் தெய்ய அயர்க இவ்வூரே என்று கடல்கெழு செல்வி பற்றி அகநானூற்றினுடைய 370 பாடல் பேசுகிறது. இந்த குமரி தெய்வத்தையே காவிரி பூம்பட்டணத்தில் சம்பாபதி என்று வணங்கினார்கள். சம்பு தீவு காவல் தெய்வமாக எண்ணினார்கள். சம்பு தீவு எனப்படுவது நாவலன் தீவு என்ற சொல்லப்படுகிற இந்தியாவாகும். இந்தியா நான்கு புறமும் நீரால் சூழப்பட்டிருந்த காலத்தில் அது சம்பு தீவு என்றும் ஜம்பு தீவு என்றும் நாவலம் தீவு என்றும் அழைக்கப்பட்டது. காவிரி பூம்பட்டணத்திலே இருந்த அந்த குமரி தெய்வம் தொன் மூதாட்டி, முந்தை மூதாட்டி, முது மூதாட்டி, முதியாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் இருந்த குமரி தெய்வத்தையே மணிமேகலை காலத்தில் காவிரி பூம்பட்டணத்திலே சம்பாவதி என்று வணங்கினார்கள். இந்த காலத்தில் அங்கு பிடாரி அம்மனாக அதை வழிபடுகிறார்கள். பிற்காலத்தில் மணிமேகலையே கூட கடல் தெய்வமாக மாறியிருக்கிறாள். கண்ணகி காளி அம்சமாகவும் தாய் தெய்வமாகவும் மாறியதைப் போலவே மணிமேகலையும் கடல்கழு செல்வியாக மாறி தாய் தெய்வமானதை அறியலாம் என்று எழுதிய PL சுவாமி IAS, லாவோஸ் நாட்டில் நங்கு மேகலா, நங்கு மேகலா என்று மணிமேகலா தேவியை லாவோஸ் நாட்டில் அழைப்பதையும் அவளை மணிமேகலையை ஒரு கடல் தெய்வமாக அழைக்கப்படுவதையும் கவனிக்க வேண்டும் என்று PL சுவாமி IAS 1975 எழுதியிருக்கிறார். தாய்லாந்து நாட்டில் இப்போது தாய் ரத்தனோகோஸ் என்கிற 5 ஹோட்டல் இருக்கிறது. இந்த ஹோட்டலில் தங்கும் அறையை சொர்க்கம் என்று அழைக்கிறார்கள். தாய்லாந்து சமூகத்தில் பழங்கடவுள்களில் ஒருத்தியான மின்னல் கடவுளான நங்கு மேகலா பற்றி தொன்மங்கள் அந்த ஹோட்டல் அறையினுடைய சுவர்களிலே ஓவியங்களாக தீட்டி வைத்திருக்கிறார்கள். தாய்லாந்து நாட்டில் முழு நிலவு
மேகலா கப்பலிலே இருந்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான படகுகளில் தீபாவளி போல ஒளி பண்டிகையை அங்கிருக்கிற மக்கள் கொண்டாடுகிற காட்சி தெளிவாக தெரியும். சாவோ பரயா நதியில் இந்த தீபத் திருவிழா நடக்கும். திருவண்ணாமலை தீபத்தையே பார்த்து கொண்டிருக்காமல் தாய்லாந்து சென்று இந்த தீபத் திருவிழாவை கண்டு வருகிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். நீரை கடவுளாக்கி, ஆம், தண்ணீரை தெய்வமாக்கி ஏராளமான தண்ணீர் தாய்லாந்து மக்களுக்கு கிடைக்க செய்தமைக்காக இயற்கைக்கு நன்றி கூறி, தண்ணீரை மாசுபடுத்துவதற்காக இயற்கையிடம் மன்னிப்பு கேட்டு தாய்லாந்து மக்கள் இந்த விழாவை எடுக்கிறார்கள். வாழை இலைகளால் அதை கப்பு போல செய்து அதிலே தீப விளக்குகளை ஏற்றி தண்ணீரிலே அவர்கள் மிதக்க விட்டு இந்த மேகலா தெய்வத்தினுடைய விழாவை லாவ் அங்கே கொண்டாடுகிறார்கள். வரலாற்று காலத்துக்கு முன்னாலேயே தென்கிழக்கு ஆசியாவில் கடல் கடந்த கப்பல் ஓட்டிய நாகரிகத்தில் கடல் தெய்வங்களை போற்றுகிற மரபு இருந்திருக்கிறது. இந்த மரபு ஆரிய நாகரிகத்துக்கு புறம்பானது. கன்னியாகுமரியும் மணிமேகலையும் கடற்கரை நாகரிகங்களிலே இருந்து தோன்றிய தாய் தெய்வங்கள் என்று கருதலாம். நீர்த்துறை கடவுள் என்று சங்க நூல்களிலே இந்த குமரி தெய்வம் கூறப்படுகிறது. கள்ளும் கண்ணியும் கையுறையுமாக நிலைகோட்டு வெள்ளை நாள் செவி கிடாய் நிலைத்துறை கடவுளுக்கு குளப்பட ஓச்சி என்று அகநானூற்றுடைய 186வது பாடல் தலைவியிடம் தோன்றிய நோய் தடிய வேண்டும் என்பதற்காக நிலையான துறையிலே இருந்த கடவுளுக்கு வெள்ளாட்டு கிழாய் பலியிட்டும் அந்த நோய் தடியவில்லை என்று இந்த அகநானூற்று பாடல் கூறுகிறது. நீர்த்துறை தாய் தெய்வத்தை குமரி என்று கூறுதல் மரபு. தேவாரத்தில் கொங்கு தன் குமரித்துறை என்று ஒரு பாடல் பெற்ற ஊர் கூறப்பட்டிருக்கிறது. நீர்த்துறை குமரி தாய் தெய்வங்களில் கன்னியாகுமரி தெய்வமே சிறப்பு பெற்ற தாய் தெய்வமாக கருதப்பட்டிருக்கிறது என்று பி.எல். சாமி ஐஏஎஸ் கூறியிருக்கிறார். சங்க இலக்கியங்களில் தாய் தெய்வத்தை காட்டில் உறைபவளாகவே கூறியிருக்கிறார்கள். மிக முக்கியமான செய்தியாக இதை கருத வேண்டும். மாயோன் மேய காடுரை உலகம் என்ற தொல்காப்பியர் கூறினாலும் கூட மாயோனுக்கு முன்னாலேயே காடுரை கடவுளாக தாய் தெய்வமே இருந்திருக்கிறாள். ஓங்கு புகழ் காணமர் செல்வி அருளலின் வெண்கார் பல்படை புறவி எய்திய தொல்லிசை நுணங்கு நுண் பனுவர் புலவன் பாடிய இனமழை தவழும் எழிற்குன்றத்து கருங்கால் வேங்கை செம்பு பிணையல் என்று அகநானூற்றினுடைய 345வது பாடல் கூறுகிறது. காணமர் செல்வி என்ற தாய் தெய்வம் அருளியதால் வெண்காலை உடைய குதிரைகளை நன்னன் பெற்றான் என்று இந்த புறநானூற்று பாடல் கூறுகிறது. வெண்காலை உடைய குதிரைகள் சிறப்பு மிக்கவை என்ற கருத்து ஐரோப்பிய நாடுகளிலே காணப்படுகிறது. நன்னன் நாண்ட நாடாகிய பூழி நாடு, எழிற்குன்றம், கொண்கான நாடுகள் கூறப்படுகின்றன. இந்த நாடுகள் இன்றைக்கு வடக்கு மலபாரில் கேரளாவில் இருக்கின்றன. அகநானூற்றினுடைய 392வது பாடல் காணமர் நன்னன் என்று கூறுகிறது. இந்த காணத்தை இன்றும் காணங்காடு, கண்ணங்காடு என்று வடக்கு மலபாரில் அழைக்கிறார்கள். காணங்காடு என்ற ஊரும் அதை சுற்றியுள்ள காணங்காட்டிலும் தாய் தெய்வமான தேவிக்கு 16 தேவி கோயில்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். இங்கு மணியானி என்ற ஒரு வகை சாதி குருக்கள் வன துர்கா தேவிக்கு மணியடித்து பூசை செய்கிறார்கள். நன்னனுக்கு பிற்காலத்தில் இந்த காணங்காட்டு பகுதியை ஆண்டவர்கள் கதம்பகுல மன்னர்களாவார்கள். இவர்கள் ஆண்டபோது இந்த நாடு வனவாசி என்று அழைக்கப்பட்டது. சங்க காலத்து காணமர் செல்வியே வனவாசி என்று அழைக்கப்பட்டதாக பி.எல். சாமி ஐஏஎஸ் கூறியிருக்கிறார். கதம்பர்கள் தங்களை சுவாமி மகாசேனாதிபதியையும் தாய்மார்களான தேவிகளின் கூட்டத்தாரையும் தானித்து முடிசூட்ட பெற்றவர்கள் என தங்களுடைய சாசனங்களிலே கூறிக்கொண்டார்கள். தாய்மார்களான தேவியின் கூட்டம் மாத்ருகணாதுத்யா என்று வடமொழியிலும் அதை சப்த மாதாக்கள் என்றும் அவர்கள் கூறினார்கள். அவ்வாறு கொள்வது பொருத்தமற்றது என்றது பி.எல். சாமியினுடைய கருத்தாகும். இன்று வனவாசி என்ற கதம்பர்களுடைய பண்டை தலைநகரம் வட கன்னட நாட்டிலே இருந்தாலும் வனவாசி நாடு என்ற பெயரே காணமர் செல்வி என்ற பெயரிலே இருந்தே வந்திருக்க வேண்டும். தேவியினுடைய பல பெயர்களில் கதம்ப வனவாசினி என்பது லலிதா சகஸ்ரநாமத்திலே கூறப்பட்டிருக்கிறது. கடம்பவன காட்டில் வாழ்பவள் என்ற பொருளிலே என்று அவர் எழுதியிருக்கிறார். பொதிகமலை சந்தனமலக் காடுகள் நிறைந்தது, இமயமலை அகில் மரக்காடுகள் நிறைந்தது. இவையெல்லாம் தாய் தெய்வங்கள் எழுந்தருளியிருக்கிற இடமாதலால் மற்ற மரங்கள் இந்த காடுகளிலே இல்லை என்று தக்கையாக பரணியினுடைய தாழிசை 222வது
பாடலினுடைய உரையிலே கூறப்பட்டிருக்கிறது. அதனால் கடம்பு சந்தனம் போன்ற ஒரே வகை மரங்களுடைய காடுகள் தேவிக்காக, கடவுளுக்காக, தாய் தெய்வத்துக்காக விடப்பட்டிருக்கின்றன. புத்தர் பிறந்த ஒப்பினி வனம் சால மரங்கள் நிறைந்ததாகவும் புஷ்கரணி அருகில் இருந்ததாகவும் கூறுகிறார்கள். ஒம்பினி என்ற தாய் தெய்வம் சாலமர வனத்திலே வாழ்ந்ததாக இன்றைக்கும் கூறுகிறார்கள். கிருஷ்ணனுடைய பிருந்தாவனம் தாய் தெய்வங்கள் வாழ்ந்த வனமாகும். பிருந்தாவனம் என்ற பெயரே பெண் தெய்வ கூட்டங்களுடைய வனம் என்ற பொருளை தரக்கூடிய பெயராகும். தாய் தெய்வமாக கருதக்கூடிய நம்முடைய மதுரை மீனாட்சியும் கடம்ப வனம் எனப்படுகிற மதுரையில் கோயில் கொண்டதாக மதுரை புராணம் கூறும். பண்டை காலத்தில் மதுரையில் கடம்ப வனத்திலே இருந்த கானமர் செல்வியே மதுரை மீனாட்சியாக இருக்க வேண்டும். மெகஸ்தனிஸ் என்ற கிரேக்க அறிஞன் எழுதிய நூலில் மதுரை மீனாட்சியை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆக இந்த தெய்வம் பற்றி 6ஆம் நூற்றாண்டிலேயே வடநாட்டிலே உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல கிரேக்கர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. தெரிந்தவுடன் இவ்வளவு புகழ்பெற்ற தெய்வம் தங்கள் நாட்டிலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று ஒரு பொய்க்கதை புனைய வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வந்திருக்கிறது. எனவே ஏன்ஷியன்ட் இந்தியா ஆஸ் டிஸ்கிரைப்டு பை மெகஸ்தனிஸ் அண்ட் ஏரியன் என்ற நூலை JW மக்ரிண்டில் எழுதியிருக்கிறார். இந்த நூலில் நம்முடைய மதுரை மீனாட்சி கிரேக்க மன்னனான ஹெராக்ளிஸின் மகனாக, அவள்தான் மதுரையிலே பெண்ணரசியாக இருந்து ஆட்சி செய்ததாகவும் அந்த மெகஸ்தனிஸ் ஒரு பொய்க்கதையை புனைந்திருக்கிறார். இந்த மீனாட்சியை சிவன் வில் வழியிலே வென்றதாக கூறுகிற வரலாறு தாய் தெய்வ வழிபாட்டை ஆண் தெய்வ வழிபாடு வென்றதை குறிப்பிடுகிற ஒரு நிகழ்ச்சியாகும். கடம்பவனத்து செல்வி பெற்ற மகன் கடம்பன் என்று குறிப்பிடப்படுகிறான். முருகன் கடம்ப மரத்தடியிலே உறைவதாக பெரும்பாணாற்று படையினுடைய 613வது வரியும் 614வது வரியும் மதுரை காஞ்சியினுடைய 75வது வரியும் கூறுகின்றன. முருகனுடைய கடம்ப மரத்தடியை அன்பர்கள் வழிபட்டனர் என்று கலித்தொகையினுடைய 201வது பாடல் கூறுகிறது, பரிவாடல் கூறுகிறது. கடம்பர்கள் என்ற பழங்குடி இனத்தாரை பற்றி புறநானூற்றினுடைய 335வது பாடல் கூறுகிறது. இந்த செய்திகளை எல்லாம் நூலாக்கியவரும் 1975 அளவிலே புதுவையிலே IAS ஆக பணியாற்றியவருமான PL சாமி பற்றி எம்ஃபில் PhD மாணவர்கள் ஆய்வு செய்ய தக்கன செய்யுமாறு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய தமிழியல் துறை சுப்பிரமணிய பாரதியார் தமிழியற் புல பேராசிரியர்கள் முனைவர் அறிவுநம்பி, முனைவர் நலங்கள்ளி, முனைவர் இளமதி சாணகிராமன் உள்ளிட்டோரை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் வேண்டுகிறேன். தாய் தெய்வ வழிபாடு சிந்து சமவெளி முதல் தென்கிழக்கு ஆசியா எங்கும் பரவி இருக்கிறது. சங்க நூல்களில் இடம்பெற்ற தாய் தெய்வங்களே அவர்கள் எங்கும் பரவியிருக்கிறார். தென்கிழக்கு ஆசியா எல்லாம் பரவியிருக்கிறார். இதை பற்றி கள ஆய்வு செய்து சங்க இலக்கியத்தினுடைய தாய் தெய்வங்கள் தென்கிழக்காசிய பரவல் பற்றி ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறேன். கம்போடியாவிலும் தாய் தெய்வ வழிபாடு இருக்கிறது. நம் மணிமேகலையே நாம் மறந்தாலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மறக்கவில்லை. மேகலா என்பது மின்னலினுடைய தெய்வ வடிவமாகும். கெமர் தொன்மங்களில் கடல் தெய்வமாக மேகலா வழிபடப்படுகிறாள் நம்முடைய மணிமேகலை. கன்னி தெய்வம், தாய் தெய்வம் சிந்து சமவெளி முதல் இயேசுவருடைய தாயான கன்னிமேரி வரை ஒரே அடிப்படையில் உலகிலே பல சமுதாயங்களில் அமைந்திருக்கிற தாய் தெய்வ வழிபாட்டை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கற்காலத்து வீனஸ் முதல் கன்னிமேரி வரை பல பெண் தெய்வங்கள் உள்ளன என்று என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா கூறுகிறது. அப்போரடைட் காதலுக்கும் அழகுக்குமான பெண் தெய்வமாகும். அர்டெமிஸ் என்பது வேட்டையாடலும் விவசாயத்துக்குமான கிரேக்க கடவுளாகும். அத்தேனா என்பது போருக்கும் அறிவுக்குமான தாய் தெய்வமாகும். செரேஸ் என்பது வேளாண்மைக்கான ரோமன் பெண் தெய்வமாகும். டெமெத்தேர் என்பது வேளாண்மைக்கான கிரேக்க பெண் தெய்வமாகும். காளி, துர்கா, ஜெகன்மாதா என்ற பல பெயர்களில் தேவி வழிபாடு இந்தியாவிலே இருக்கிறது. டயானா என்பது ரோமானியருடைய வேட்டைக்காடான பெண் தெய்வமாகும். துர்கா என்பவள் தீயவர்களை அழிக்கிற இந்திய பெண் தெய்வமாகும். ஹா ஹாய் ஈ உட்டி என்பது தண்ணீருக்கான தெய்வீக பெண் தெய்வமாகும். ஹெகாட்டே என்பது மந்திர தந்திரங்களுக்கான கிரேக்க பெண் தெய்வமாகும். இஷ்டார் என்பது போருக்கான பாபிலோனிய பெண் தெய்வமாகும். ஐசிஸ் என்பது கிரேக்க பெண் தெய்வமாகும். ஜுனோ என்பது பெண்களுக்கான ரோமானிய பெண் கடவுளாகும். லட்சுமி, நம்முடைய லட்சுமி செல்வத்துக்கான தெய்வமாகும். சரஸ்வதி கல்விக்கான தெய்வமாகவும் இந்து மதத்திலே கூறப்படுகிறார்கள். குவான் இன்ஸ் கருணைக்கான புத்த பெண் தெய்வம். கன்னிமேரி கிறித்துவர்களுடைய பெண் தெய்வம்.
பெர்சேஃபோன் பாதாள உலகிற்கான கிரேக்க பெண் தெய்வம், தாரா கருணைக்கான திபேத்திய தாய் தெய்வம், வீனஸ் காதலுக்கும் அழகுக்குமான ரோமன் பெண்கடவுள். ஆக தாய் தெய்வ வழிபாடு உலகெங்கும் இருக்கிறது. மெக்சிகோவில் இருக்கிறது, சுமேரிய நாகரிகத்திலே இருக்கிறது, உலகத்தினுடைய எல்லா நாகரிகங்களிலும் இருக்கிறது. அதனாலே தான் தமிழிலே மாதா பிதா குரு தெய்வம் என்று தாயை முதலிலே வைக்கிற இந்த பழமொழி வந்திருக்கிறது என்பதை இந்த வார நிகழ்ச்சியிலே சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.